ஹாய் ஹலோ, வெல்கம் டு சௌரி ஐஎஸ் அகாடமி. அனுபவம் அல்லையா அன்பந்த தமிழ் நண்பர்கள் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பற்றி மூலமாக அனுபவம் பார்க்க போனால் TNUSRP PC ஓவரால் கட் ஆஃப் பற்றி போய் பார்க்க போகிறோம். இது இப்போ யாருக்குன்னா வயசுக்கு மட்டும்தான், ஏன்னா நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வயசாக இருந்தாலும் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து அனைத்து கேட்டகரி உள்ளவங்களுக்கும் நம்ம ஒரே வீடியோவில் போய் பதிவு சொல்ல போகிறோம். அந்த அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களோட கம்யூனிட்டி வயசாக வந்து வரும். ஓகே, பிஎஸ்சி ஹெச்இசி அண்ட் பிசிக்கல் மார்க் ஒவ்வொன்றா வந்து சேர்த்து நம்ம போடுவோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்காம அடுத்தடுத்த வீடியோ நல்லா பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க, புதுசாக பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாய்ஸ், ஒரு குட் நியூஸ், அதாவது நம்மளுடைய ஷார்ட் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்சல வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக, இப்போ ஏன்னா எஸ்எஸ்சி வந்து இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இப்போ தமிழ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அது உங்களுக்கு ரொம்ப இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே பாருங்கள், ஏன்னா நம்ம 6th டுவெல்த்து புக்கு உள்ள இது மட்டும் இல்லை, சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அதுக்கப்புறம் தமிழ் மீடியா, அதாவது நம்ம ஸ்டேட் போர்டு உள்ள புக்ஸையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து புக் பேக் கொஸ்டின் எடுத்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட கடந்த 2022 வந்து 15 கொஸ்டின் வந்து நம்மளோட ஷார்ட் வீடியோ மூலமாக வந்திருக்கு. ஸோ உங்களால் நம்ப முடியாது, பட் இருந்தாலும் ஏன்னா புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் அதை வச்சு தான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய நாலேஜ் எவ்வளோன்ற செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முடியும் வரை மூச்சு செய். இதுக்கு வந்து நிறையா எமோஷன் இருக்கும். அதாவது இது சில பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ஆக்கலாம், இல்லை லாஸ்ட் அட்டம்ப்டில் ஆக்கலாம், இல்லைனா இப்போ தான் செகண்ட் அட்டம்ப்டில் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டீங்க. ஸோ எக்காந்த கொண்டும் தோல்வி வந்து நம்ம, அதாவது தமிழ்நாட்டிலே சொல்ல போனால் வந்து நம்ம தோல்வி விட்டோம்னா அது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அதை வெறுத்து போய் தூக்கி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 TNUSRP எக்ஸாம் எழுதி 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் மிஸ் ஆகிட்டு எதுக்கு எதுக்கு வேணாம், நான் பேசாமல் பாட்டிட்டா போட்டு போயிட்டு அப்புறமா கூட பார்த்துக்கலாம் அப்படியா, எக்காந்த கொண்டும் பண்ண வேணாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு அட்டம், 2 அட்டம், 3 அட்டம் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொடுக்கலன்னா பின்னாடி போய்ட்டு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு ஐயோ அன்றைக்கே பண்ணிக்கலாமே, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இருந்தால் பண்ணிக்கலாமே, அந்த எண்ணத்தை தவிர்க்கிறது தான் முடியும் வரை முயற்சி செய். ஓகே, ஸோ இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பாயசுனா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி சார்ந்துருக்கு. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து மரியாதை. ஓகே, உங்களுக்கே நல்லாவே தெரியும் இருந்தாலும். ஓகே ஓகே, ஸோ 2021 2023 வேகன்சி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணுவோம். சொல்லப்போனால் வந்து 2021 தான் வந்து வேகன்சி அதிகம். ஸோ 9 நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் 2021 வந்து 10,000 வேகன்சி மேலே இருந்தது. 2022 வந்து 3,552 வேகன்சி இருந்தது. 2023 வந்து 3,359. சொல்லப்போனால் வந்து இங்கே தான் வந்து 200 வேகன்சி காணாம் சொல்லப்போனால், ஓப்பனாக சொல்லப்போனால். ஏன்னா வந்து இதில் 2021 கட் ஆஃப் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் 2022 கொஞ்சம் ஓப்பனாக சொல்லப்போனால் 1-2 மார்க் 3 மார்க் வேணால் கூறுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் மேக்ஸிமம் கொஞ்சம் இந்த தடவை 1 மார்க் 2 மார்க் வேணால் வரும். ஏன்னா நம்ம கடந்த 3 வருடமாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நமக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த வருடம் வந்து 2 மார்க் 3 மார்க் வேணால் அதிகமாக வர்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2022 வந்து பாய்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருந்துச்சுன்னா 2,890 இருந்துச்சு. ஸோ 2023 வந்து 2,576 வேகன்சி இருந்துச்சு. பார்த்தீங்களா? பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இதில் இருக்கிறது வந்து 2023 வந்து 3,359, இதில் கேர்ள்ஸுக்கு வந்து வேகன்சி போயிடும். அது போக 783 போக தான் 2,576 வேகன்சி இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து இந்த தடவை தான் ரொம்பவே கம்மி. ஓகேவா? கடந்த 2 ஆண்டோட 2023 தான் இதில் கம்மி. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து பிசிக்கல்லையும் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் அடியாகி வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து ஆல்ரெடி 2-3 அட்டம்ப்ட் கொடுத்தவங்க தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம பின்னாடி தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தால் நல்லாயிருக்குமே, அந்த ரீக்ரேட் ஃபீலிங் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் எக்காந்து கூட நினைக்கி பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ நான் கேட்டகரி வைஸாக நான் சொல்கிறேன், உங்களுடைய கேட்டகரி என்னன்ட்டு. இந்த கடைசி என்ட்ரில் வந்து உங்களுடைய மார்க் என்ன, பிஎஸ்எம் என்ன, நீங்கள் டிஎஸ்பி இது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இது ட்ரை பண்ணிங்களா, இல்லை ஜேவி பண்ணுறீங்களா, இல்லை ஃபயர்மேன் பண்ணுறீங்களான்ட்டு கம்மா பசி தருவீங்க. நான் மார்க் சொல்கிறேன், உங்களோட மார்க் இதில் இருக்கா பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய சொன்னதில் வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கூறுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு அதை வரீங்களால் யாராலும் எந்த ஒரு கோச்சிங் சென்டராலையும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம கொடுக்குறது கட் ஆஃப் வேறு, கவர்மெண்ட் கொடுக்குறது கட் ஆஃப் வேறு. பட் இருந்தாலும் நான் வந்து சின்ன ஒரு
ஒரு குறைந்தபட்சம் மேக்ஸிமம் ஒரு மார்க் ரெண்டு மார்க் ஆனால் குறு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரல் கட்டியாக இருந்தீங்கன்னா 82-85, பிசி இருந்தீங்கன்னா 81-85, எம்பிசி டிஎன்சி இருந்தீங்கன்னா 80-84 மார்க், பிசிஎம்ஆ இருந்தீங்கன்னா 78-80, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 80-83, அண்ட் அடுத்ததாக எஸ்சிஏ இருந்தீங்கன்னா 79-82, எஸ்டிஏ இருந்தீங்கன்னா 80-83. ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 85 தான். அல்லது ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி தான் வந்து இப்போ காம்படிஷன் பத் அதிகம், பட் இருந்தாலும் வந்து என்ன ஒரு காரணம்னா வேகன்சி கம்மி, சொல்லப்போனால் காம்படிஷன் அதிகம். ஓகே, வேகன்சி கம்மி, காம்படிஷன் அதிகம், ப்ளஸ் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு சில நேரத்தில் அதிகமாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னது வந்து 85 சொல்லியிருக்கோம், ஏன்னா அதாவது 82-85 சொல்லியிருக்கோம். ஏன் சொல்ல முடியாது 86 இருக்கலாம் இல்லை 87 இருக்கலாம், பட் இருந்தாலும் இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா ஒரு மார்க்கு தான் வந்து கூட. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ இதாக இருக்குது, பட் இருந்தாலும் கம்யூனிட்டி வைஸாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிசி சவரேசம் பண்ணுவோம். ஓகே, சோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய்.